வணக்கம். இந்த கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்தே வரிசையாக எல்லாத்தையுமே மூடிட்டாங்க இல்லையா, அதில் வந்து இந்த ஊர் லைப்ரரியும் ஒரு விதிவிலக்கு இல்லை. ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி, ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே லைப்ரரியை திறக்காமல் ஆனாலும் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து எப்படியாவது புத்தகங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால வந்து ஆன்லைனில் நாம் வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டலாகில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து அங்கே கர்ப் சைடு பிக்கப் அல்லது நம்ம அங்கே நடந்து போய் முன்னாடி ஒரு ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே போய் வந்து நம்மளோட புக்ஸை வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தொடர்ந்து புத்தகங்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு புக்கை வந்து போய் வாங்கிட்டு வந்தேன் ரீசெண்டாக, அதை வந்து ஒரு விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி எடிட் பண்ணி ஒரு விலாக் வீடியோ மாதிரி, வழக்கமான புத்தக அறிமுகம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வித்தியாசமாக ஒரு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து கொரோனா டைமில் வெளியில் போகிறது சேஃபா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் வந்து எல்லா ப்ரொடெக்ஷனோடையும் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் வெளியில் போனேன். லைப்ரரியில் எப்படி இருந்தது, எப்படி நான் வந்து புக்கை போய் வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வெப்சைட்டில், லைப்ரரியோடைய வெப்சைட்டில் வந்து எப்படி நான் வந்து புக்கை வந்து ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணேன் அப்படின்றத பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து எப்படி நான் வந்து புக்கை வாங்கினேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதலாவதாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ நம்ம எப்படி அமேசான்லேயோ அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ எப்படி வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து 1994 அப்படின்ற ஜார்ஜ் ஆர்வெல்லுடைய ஒரு புக்கை வந்து தியேட்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக்கை வந்து நான் ஹோல்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த பிரான்ச்சில் போய் இந்த புக்கை வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இங்கே வந்து 8 பிரான்ச் இருக்குது, இந்த ஊருக்கு வந்து லைப்ரரி வந்து 8 பிரான்ச்சாக வந்து இயங்குது. இதில் நான் வந்து மெயின் லைப்ரரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஏன்னா அந்த மெயின் லைப்ரரி தான் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லைப்ரரி. ஸோ அங்கே போயிட்டு வாங்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ அந்த மெயின் லைப்ரரி அப்படின்றத வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் ஹோல்டு அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து ஹோல்டில் போயிடும். ஆனால் நான் வந்து இப்போ 1994 எடுக்கலை, ஏன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு புக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1984 வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி காமித்தேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு புக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நாட் ரெடி அப்படின்ற மாதிரி காமிக்குது இல்லையா. இப்போ வந்து அந்த புக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து ரெடி ஃபார் பிக்கப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு க்ரீன் ஸ்டேட்டஸில் வந்து காமிக்குது. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமா தான் வந்து நான் இப்போ கிளம்பி போயிட்டுருந்தேன், அதாவது இந்த புக்கு வந்து நான் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து அங்கே எப்படி இருக்குது, நான் கர்ப் சைடு பிக்கப் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ கர்ப் சைடு பிக்கப் அப்படின்னா பேசிக்கலி என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனாக கார்லாம் நிற்கிது இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களோட நம்பர் ஏதாவது ஒரு பார்க்கிங் பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து வண்டியை நிறுத்திட்டு அந்த நம்பர் கீழே இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொசிஷனில் என்னோடய கார் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபே வந்து ஒரு ப்ரௌன் பேக்கில் வந்து புக்கு, நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிங்களோ அந்த புக்கெல்லாம் வந்து உங்கள் கைக்கே காருக்கே வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயே நடந்து போய், அதாவது ஒரு பூத் மாதிரி முன்னாடி காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னாடி போயிட்டு இறங்கி நடந்து போய் அவங்கக்கிட்ட வந்து லைப்ரரி கார்டு அதெல்லாத்தையும் வந்து காமிச்சு அவங்க ஸ்கேன் பண்ணி என்ன புக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கோ அவங்களே வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து நான் எடுத்த புக்கு, ஜார்ஜ் பத்தாய் அப்படின்றவர் எழுதின த ஸ்டோரி ஆஃப் தி ஐ அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த ஜார்ஜ் பத்தாய் பற்றி சாரு நிறையா வந்து பேசியிருப்பார், அவருடைய பேசியிருப்பார், அவருடைய பிளாக்லேயும் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து நான் ஒரு ஃபேவரட்டான என்னோடய யூடியூபர், புக் டியூபர் வந்து இவர், இவரும் வந்து இந்த புக்கை பற்றி பேசியிருந்தார். ஸோ அதனால் இந்த புக்கை பற்றி, ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் பற்றி வாசிச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த புக்கை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த லைப்ரரி பில்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளே போயிட்டா. இப்போ வந்து கொரோனா அப்படின்றதுனால ஆப்வியஸாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு நாள் இந்த கொரோனாலாம் போனதுக்கப்புறமா வந்து உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது, புத்தகங்கள்லாம் என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்க, எப்படி வந்து ஒரு புக்கை தேடலாம்,
ஒரு புக்கை வந்து எப்படி தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து செக் அவுட் பண்ணலாம், எப்படி வந்து புக்கை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து நான் இன்னொரு நாள் கொரோனாலாம் போனதுக்கப்புறம் நான் உள்ளே போய் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அதே மாதிரி நான் 8 பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 8 பிரான்ச் என்னென்ன மாதிரியான எப்படி எப்படியெல்லாம் லொக்கேஷன் வந்து அமைச்சிருக்காங்க, எப்போ வந்து இந்த லைப்ரரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் கொரோனாலாம் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்பொழுதைக்கு இதுதான் வந்து எப்படி இந்த கொரோனா டைம்லேயும் எப்படி வந்து இவங்க புத்தகங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜனங்களுக்கு அப்படின்றத காமிக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறையா விலாக் மாதிரி பண்ணலாமா, புத்தகங்கள் சார்ந்து விலாக் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது இந்த வீடியோவில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறுகள் அல்லது குறைகள் அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக நான் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு புத்தக அறிமுகத்தோட விரைவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.